غفلان اقول له ஹலோ மக்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் வேலுக்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையை தான் வந்திருக்கோம். ஸோ இந்த பண்ணையை பற்றின முழு தகவல்களுமே நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். வணக்கம். வணக்கம். ஸோ உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க. என் பேர் ராஜேந்திரன், நாமக்கல் மாவட்டம் வேலுக்குறிச்சி ஊர். சரிங்களா, எத்தனை வருஷமா இந்த பண்ணை வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? கடை 20-25 வருஷம் பண்றேன். நான் இப்போ பண்ணை ஆரம்பிக்கிறதுக்கான அந்த ஆர்வம் வந்து எப்படின்னு உங்களுக்கு கிடைச்சிது? கண்ணா சின்ன வயசுலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சொல்கிறது நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த பொருள் நம்ம கொஞ்சம் ஈடுபட அதிகம். அதனால நம்மளுக்கு படிப்பு சரியாக வரதுனால அப்படியே சின்ன அப்புறம் இருந்தே இதெல்லாமே வாங்க வளர்க்க விற்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா, அப்புறம் இருந்து ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையை வச்சிருக்கீங்க. ஸோ இப்போ இந்த பண்ணையில் கோழிகள் வச்சு மெயினாக அதிகமாக வச்சிருக்கீங்க. எந்தெந்த வகை கோழிகள் வந்து வச்சிருக்கீங்க? அதை பற்றி ஒரு கண்ணு இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னாவே எல்லாமே பெஞ்சதிகள்னு சொல்லுவோம். இப்போ இதை வந்து பெருடுன்னு சொல்கிறாங்க கண்ணு. இதெல்லாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெஞ்சேன்னு சொல்லுவாங்க. சண்டைக்கு வச்சிருந்த கோழிங்க, அழகுக்கும் சண்டைக்கு வச்சிருந்த கோழிங்க அப்புறம் இருந்தது. ரொம்ப ரொம்ப வருஷமாக இருக்குது. நான் சின்ன குழந்தைகள் இருக்கும்போது இதெல்லாம் சின்ன அந்த ரகம் பியூர் பீடுன்னு எந்த ஒரு சொல்லணும். இது வந்து கலப்படமே இல்லாத ஒரு பியூர் பீடு. இதில் பார்த்தீங்கன்னா விசிறி வாழை, கட்டமூக்கு, மீட்டர் வாழை, கிளிமூக்கு இந்த மாதிரி வேறு எல்லாம் எல்லாம் எல்லாமே இருக்குதுங்க. இதில் சரிங்களா, இதில் வந்து கலர் வந்து வெவ்வேறு வேறு வருது. ஒரு ரகம் வந்து இதில் வந்து இருக்குது. சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சேவல் 4 கிலோ வந்து 7 வரைக்கும் எனக்கு சேவல் இருக்குது இப்பயும். அதுவே பொட்டக்கோழி பார்த்தீங்கன்னா ஒரு கன்னி வடை எடுத்தீங்கன்னா முட்டை வரும்போது என்கிட்ட 3 கிலோ வரும். 3 கிலோ குறையெல்லாம் வரும். தலைச்ச மாதிரி ஒரு 10 மாதம் ஒரு பொட்டை முட்டை வருதுன்னா 3 கிலோ வரும். அதுக்கு மேலே ஒரு 1 வருஷம் 2 வயசு ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொட்டை 4-5 வரைக்கும் பொட்டை வரேன். பொட்டை மாதிரி பொட்டை இருக்குது. தாய்க்கோழிக்கு ஒரு 100 கோழி இருக்குது. எல்லா வகையிலுமே இருக்குது, எல்லா ரகமும் இருக்குதுங்க. சேவலும் ஒரு 20 சேவல் இருக்குது. குஞ்சு வகைகள் இப்போ எத்தனை வகைகள் நம்மள்கிட்ட இருக்கு? இப்போ குஞ்சு பார்த்தீங்கன்னா குஞ்சு ஒரு 100 குஞ்சு ஒன்று இருக்குது. இப்போ எல்லா வகைனா கிளிமூக்கு பிள்ளைங்கன்னு இப்போ கிளிமூக்கு அந்த வெளியே போட்டுருக்கேன். கேட்கல போட்டு அது மட்டும் முட்டாதான் உண்டு. சேவல் இப்போ ஒன்றும் போடல. பொட்டை மட்டும் இப்போ குஞ்சு கொடுத்தனால பொட்டை மட்டும் ஃப்ரீயாக வச்சுக்கிறேன். இப்போ கொஞ்சம் போடணும். கொஞ்சம் இப்போ இந்த குஞ்சு வந்து டே ஒன்று தரணும். டே ஒன்ல விசிறிவாள் குஞ்சு, மீட்டர் வாள், கட்டமூக்கு, கிளிமூக்கு தவிர ஒரு நாள் குஞ்சு இன்னைக்கு பறிச்சு நாளைக்கு கொடுப்ப ஒன்று குஞ்சு 150 ரூபா ஒரு பீஸ். நாமக்கல் 22 கிலோமீட்டர் எழுதிருவோம். கோழியெல்லாம் மேத்த மட்டும்தாங்க. இது வந்து தானாகவே முட்டை விட்டு முட்டை கலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோம். இந்த கோழியில் அட வைக்காத ஒரே ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா வெயிட். வெயிட் பற்றி ஒரு 3-4 கிலோ இருக்கும்போது இப்போ அடப்படுத்துறோம். அதை பிரச்சனை தாங்க வந்து இந்த குஞ்சு பற்றி மூக்கு பார்த்தீங்களா, அதோட வெயிட்டுக்கு முட்டை நசிங்கிடும். நிறைய பற்றி தெரியும். அந்த முட்டை நசுல குஞ்சு செத்துரும், லாஸ். அதனால மிஷின் வச்சுக்கணும், பெருக்கிறதுக்கு மட்டும் மிஷின். இதெல்லாம் பெருச்சுதுனாக்கன்னா வாரம் வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை கண்டினியூவாகவே குஞ்சு சேல்ஸ் பண்ணுறோம். சனிக்கிழமை அட வைக்கிறது, சனிக்கிழமை குஞ்சு வரும். 3 வாரத்துக்கு ஒரு தடவை குஞ்சு வரும். சனிக்கிழமை சேல்ஸ் நம்மளுக்கு உண்டு. இப்போ வந்து சனிக்கிழமை சேல்ஸ் முடிச்சுட்டாலும் சனிக்கிழமை லோடு வைப்போம். முட்டை சனிக்கிழமை முட்டையும் வைப்பேன். வாங்கிக்கலாம், குஞ்சு வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு 1 மாதம் குஞ்சு வேணும்னு ஆர்டர் பண்ணாலும் வளர்த்தி கொடுப்போம். வளர்த்தி கொடுப்பேன். சைஸ் 2 மாதத்துக்கு குஞ்சு வேணும், ஒரு 4 மாதத்துக்கு குஞ்சு வேணும். இல்லை எனக்கு பெரிய தாய்க்கோழி வேணும், இல்லை எனக்கு சேவல் வேணும், வாங்கிக்கலாம். எப்படி வாங்கிக்கலாம்? எல்லாம் பியூர் வளர்ப்பு மட்டும்தான் வந்து. இல்லை அதேமாரி கொடுப்பாங்க. எப்படி கொடுப்போம்னா நாங்கள் கழிப்போம். ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆன கோழியில் ஒரு குறிப்பிட்ட வயசு நல்ல வயசு இருக்கும்போது ஒரு 3 வயசுக்கு மேலே கோயில் கிலோ 500 வரைக்கும் சொல்லி கொடுத்துருவோம். ஒரு 3 வருஷத்துக்கு கோயில் கிலோ 500 வரை சொல்லி கொடுத்துருவோம். இது சேவல் மட்டும் தான். சேவல் மட்டும் தான். பொட்டை கோயிலில் 10 வருஷம் வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. நீங்கள் 10 வருஷம் ஒரு தாய் கோழி வச்சுருந்தா கூட உங்களுக்கு முட்டைடும். முட்டையிடும், அதுவாக தான் எந்திரிச்சு அடை தெரிஞ்சு அதுவாக தான் போய். இப்போ ஒரு என்கிட்ட ஒரு கோழி முட்டை விட்டு பார்த்துருப்பீங்க, மேலே படுத்துருக்குது காட்டுறவங்களை பாருங்க. அதுவாக தான் முட்டை விடும், படுத்துருக்கு யாரும் எழுப்ப மாட்டோம். அது குஞ்சு விடுவோம், சேர்த்துட்டே விட்டுருவோம். சேர்த்துன்னா அப்படியே விட்ரு, ஃப்ரீயாக விட்டுருவோம். அது ஒரு 20 நாளைக்கு படுத்துருக்கும், இல்லை ஒரு மாதம் படுத்துருக்கும். தண்ணி தீங்கி இப்போ படுக்கும், இப்படியே போயிட்டுருக்கும். அப்புறம் அதுவே எந்திரிச்சு வெளியே போயிடும், அடுத்த 5 போயிடும்.
இப்போ பிகினராக வந்து ஒருத்தர் வந்து கோழி வளர்க்கணும் ஒரு ஆர்வம் இருக்குது, ஸோ அவர் வந்து என்ன மாதிரி கோழி வகைகளை தேர்ந்தெடுத்து வளர்க்கலாம் கண்ணு? அது நம்ம சொல்லவே முடியாது. எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை. எனக்கு இன்னும் இது இந்த இதில் ஒரு பிரியம், இந்த மாதிரி வளர்த்தணும் பெரிய வகை. என்ன ஒரு காரணம்னா, இது வந்து எந்த கலப்படம் செய்ய முடியாது. இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இப்போ வந்து நாட்டுக்கோள்லாம் நிறைய பேர் தெரியாது, 100% தெரியாது சொல்ல மாட்டேன், ஒரு 50% தெரியும் சொல்லு. ஆனால் அப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும், உங்களுக்கு ஒரு அடி தெரியும், உங்களுக்கு இன்னமே வர தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னு ஒரிஜினல் நாட்டுக்கோள்ல பார்த்தீங்கன்னா 1.5 கிலோக்கு மேலே எந்த கோழியும் வராது. ஆமாம், அதுதான் ஒரு அதுதான் ஒரிஜினல் நாட்டுக்கோழி. என்ன அதுதான் அவ்வளோ வரும். இது வந்து சண்டைக்குன்னு அப்போ ஆரம்பத்தில் வச்சிருந்த கோழி, சண்டைக்கு அளவுக்கு வச்சிருந்த கோழி இல்லை மெயினாகவே. இதெல்லாம் வெயிட் வரும். இப்போ ஒன்னோட ஒன்று இப்போ வந்து நிறைய ரகங்கள் வச்சிருக்கீங்கன்னா, ஸோ இப்போ ஒன்னோட ஒன்று அந்த மோதிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை வராது. ஏன்னா தான் பார்க்குறீங்களா, இது பெருசு, அதுக்கு அடுத்து அது அது அந்த குஞ்சு சவனிக்குது, அப்புறம் அதுக்கு அதோட இன்னும் சின்ன குஞ்சு இருக்குது. அதனால வந்து அது ஒன்று கூட சிறுசு பெருசு வருது இல்லை, குஞ்சு இல்லையா, ஒரே இடத்துல இருந்து வரனால அடிச்சிக்கிறது இல்லை. அந்த ஒற்றுமை அப்படியே இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எப்பயாவது தவிக்க மாதிரி சொன்னாலும் அடிக்கும், போயிடும், ஓடிக்கும், அது தெரியும், போயிடும், அது ஒன்றும் பிரச்சனை வராது. தீவனங்கிறது எல்லாமே கொடுப்பாங்க. கற்கா தவிடு கொடுப்பாங்க, கற்கா தவிடு வைப்போம், புழுங்கல் தவிடு வைப்போம், பச்சை நெல் தவிடு வைப்போம், எல்லாமே தனித்தனியாக வைப்போம், தனித்தனியாக. அப்படிலாம் உடனே நவதானி தவிடு கேள்விப்பட்டீங்க, பலதானி தவிடு கேள்விப்பட்டீங்களா? அந்த பலதானி தவிடு மில்லு அறுப்பாங்க, அவங்ககிட்ட வாங்கலாம். அந்த பலதானி தவிடு அவங்ககிட்ட பலதானி குரணுன்னு சொல்லி வைப்பாங்க, இல்லை பலதானி மாவு வைப்பாங்கன்னு. இதெல்லாம் கலந்து அதை கூட கோதுமை மக்கா சோளம் இல்லை வேறு ஏதாவது கம்பு கூட எல்லாம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு மக்கள் வச்சுருந்தாங்க சாப்பிடலாம். இப்போ வந்து இப்போ வந்து இப்போ வீட்டில் வளர்க்குறவங்களுமே இந்த மாதிரியான இந்த தீவன முறைகளையும் பயன்படுத்தலாம். பண்ணலாம் இல்லை பீவெலாம் இருக்கும், அதெல்லாம் வாங்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லை அப்படின்னா கம்பு வாங்கிக்கலாம். கம்பு சோளம் மக்கா சோளம் தவிர்த்துடலாம். மக்கா சோளத்தை ஏன் போடணும்னு சொன்னால் மக்கா சோளம் பண்ணி குட்டினா ஓடு மொத்தமாகும், மொட்டை ஓடு மொத்தமாகிடும். இப்போ குஞ்சு பறிக்கும் போது பார்த்தீங்கன்னா மூ கூட்டுறோம், குஞ்சு வெளியே வராது, உள்ளுக்குள்ளே குஞ்சு இறந்து போகிற வாய்ப்பு. அதனால் வந்து மக்கா சோளம் வந்து நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். மக்காசோளம் போட்டால் நம்ம வந்து முட்டையோட ஓடோட அது மக்காசோளம் போட்டாங்கன்னு சேல்ஸ் வேலை பண்ணலாம். கோழி கொழு பேர் பேரும் முட்டையாக பேரும் முட்டை கோழி சேவலுக்கு வச்சாலும் தப்பு இல்லை, வெயிட்டுக்கு கறிக்கு வைக்கணும்னு லாபம். நம்ம வந்து முட்டைக்கு குஞ்சு பைக்கிற பண்ணும்போது கோழிக்கு நமக்கு கோழி லைஃப் வராது இல்லை, ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி இதுவும் இதாகிடும் வச்சுக்கலாம். மக்காசோளத்தை கூட நமக்கு காசு கம்மியாக இருக்கலாம், ஒரு 4 பருப்பு தினம் அது வந்து நம்பிக்கும். ஆனால் கோழி பெரியும்ல அடுத்தது நம்ம அடுத்த இனப்பெருக்கத்துக்கு அதை பயன்படுத்த முடியாது, கோழியோட ஆயில் குறைஞ்சிடும் அவ்வளோதான், வேற வேண்டாம் வச்சுக்கலாம். கோழிக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரே பிரச்சனை தான், வெள்ளக்கழிச்சல் தான் இருக்கிற நோய். வெள்ளக்கழிச்சல் அடுத்தது சளி, இது ரெண்டு தான் மெயின். நீங்க வந்து வெள்ளக்கழிச்சல் வருதுன்னா எப்படி வருதுன்னா, உங்களுக்கு வந்து ஏன்னா எல்லாருக்குமே ஒரு இடத்துக்கு தெரியும், ஒரு சில பேர் தெரியாது. இப்போ வெய்ய காலம் முடிஞ்சு மழை காலம் ஸ்டார்ட் ஆகும்போது வரும், இல்லை பனிக்காலம் வரும்போது ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும்போது வரும். நீங்கள் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு 10 நாள் 15 நாளைக்கு முன்னாடி ஊசி போடணும். என்ன ஊசி போடணும்? கண்ணா ஆடி கே போடலாம். நீங்கள் வந்து ஊசி வாங்கிட்டு வந்து நீங்களாவே ஒன்று போடலாம், அனுபவம் இருந்தால் நீங்கள் போடலாம். இல்லை தடுமாறு வேணாம்னா நீங்கள் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போய் சொன்னால் டாக்டர் அங்கே வேலை செய்ய யாராவது வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு அதுவும் முடியாது, எனக்கு மருத்துவம் தெரியாது அப்படின்னாவே நாமக்கல் மாவட்டத்தில் வார வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை எல்லா மாவட்டத்துலேயுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் ஊசி போடுறாங்க. வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் போடுறாங்க. எத்தனை கோழிகளாக 100 கோழி நீ வச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் வந்து பண்ண மாட்டாங்கண்ணு, நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. காலையில் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அப் இல்லை நீங்கள் கத்தால எடுத்து போயிட்டாங்கன்னு வந்து ஊசி போட்டுருவாங்கண்ணு. உங்களுக்கு வந்து அடிக்கவும் போட்டுருவாங்க, உங்களுக்கு கோழி சளி இருக்கிறனாலும் சளிக்கு ஊசி போட்டுருவாங்க, சளி ஊசியும் அவங்க போடுவாங்க ஃப்ரீயாகவே. இது எல்லாமே ஃப்ரீ. இல்லை என்னால் பிடிச்சிட்டு போக முடியாதுன்னா நீங்கள் வந்து மருந்து டாக்டர் சொன்னீங்க அவங்க எழுதி கொடுத்துருவாங்க, நீங்கள் வாங்கிட்டு வந்து கடையில் வாங்கி போட்டு வேண்டியதான். அப்படி இல்லைன்னா இப்போ ஊசி போட தெரியாது அப்படின்னா இப்போ லெசட்டான்னு சொல்லி மருந்து வைக்கிறது, லெசட்டான்னு சொல்லி மருந்து வைக்கிறது, லெசட்டான்னு சொல்லி அதை வாங்கிட்டு வந்து மெடிக்கிறது, கண்ணுக்கு ஒரு சொட்டு மூக்கில் கொடுக்கணும், நாமளே விடலாம். ஊசி போட தெரியாதவங்களுக்கு வேறு வழி இல்லை, அதுதான் இதை நீங்கள் பண்ணலாம். இப்போ வயிற்று வந்து எப்படி நான் மேனேஜ் பண்ணுறது? இப்போ ஒரு சில கோழிகள் வந்து வயிற்று அதிகமாக இருக்குது சேவல்களோட வயிற்றுன்னு, ஸோ அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுது? அதுக்கான டயட் ஃபார்மேஷன் கரெக்டாக டயட் ஃபார்மேஷன் பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. என்ன வயிற்றுக்குமா அதிகமாக கொண்டு பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளில் கூண்டு தூக்கி போட்டுருக்காங்க கோழி. ஏன் கூண்டு தூக்கி போகிற அது வெயிட் ஒரு 6 கிலோ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து கோழி மிதிக்கிறது வந்து பெரிய விஷயம் எனக்கு வந்து. செட்டு பார்த்தீங்கன்னா கீழேருந்து 7 அடி ஹைட் இருக்குது, அப்போ அங்கே ஒரு கூண்டு வச்சிருப்பேன் அது வழியே இறங்கி வெளியே போயிட்டா எனக்கு பிரச்சனை இல்லை. செட்டிலேருந்து இந்த பக்கம் கொஞ்சம் 10 அடி ஹைட்டு பள்ளம், அப்படி குதிக்கும்போது என்னன்னா கோழி வந்து மண்ணில் எனக்கு ஃபுல்லாக ஆகுது கீழே மண்ணை தரையில், அதனால் கீழே குதிக்கும் போது காலில் உள்ளங்க அடிக்கும் போது ஜவ் அடி பிடிக்கணும், ஜவ்வு இல்லை எலும்பு அடிப்படா நம்ம கோழி வேஸ்ட் ஆகிடும். அதனால் நம்ம பண்ணால் கோழி தூக்கி உள்ளே போட்டு தீனி வைப்போம், அரை தீனி அரை ஒரு தீனி வைப்போம், இவ்வளோ கம்பு வைக்கிறது இவ்வளோ கம்பு இல்லைன்னா கேவ் வைப்போம்,
ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு வைப்போம். வச்சா வெயிட் கொஞ்சம் குறைஞ்சிடும். வெயிட் கம்மி ஆயிடுச்சு, அது மாதிரி கொஞ்சம் ஓடி வெளி விட்டுருங்க. இந்த மாதிரி வெயில் காலங்க, வெயில் காலத்து வந்து வெயிட் கொஞ்சம் குறைச்சிருந்தா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். கோழி வெயில் காலத்தை பொறுத்தளவு கோழிகளுக்கு எப்படின்னு நம்ம சமாளிக்கிறது, ஏன்னா இறப்பு வீதம் வந்து அதிகமா இருக்கும். கண்டிப்பா அதான் கரெக்டாக நீங்க பாத்துருப்பீங்க. இப்ப இந்த குட்டையை ட்ரை பண்ணிச்சிருந்தேன், இப்ப மணி திரும்ப தண்ணி விட்டுக்கிறேன். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த குட்டையில் தண்ணி விட்டுறதுன்னு வெயில் அடிச்சு காத்து அடிக்கும் போது அந்த ஈரப்பதம் வரும். காத்துல தண்ணி வந்து கொஞ்சம் கூலியா வரும். காத்து சுத்தியும் ட்ரை ஆகி வச்சு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே வந்து வெறும் ஹீட்டு தான் வரும், ஹீட்டா தான் காத்து வரும். இப்ப இந்த மாதிரி கொட்டை தண்ணி நான் தேக்க வச்சிருந்தாங்க, இந்த தண்ணியில வந்து வெய்யப்பட்டு காத்து அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, வரும்போது காத்து வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு போய் சேரும். இப்ப எல்லாம் இந்த இடத்துல பார்த்து இந்த இதெல்லாம் கண்ணுக்கு தண்ணி படிக்கிறப்ப, அப்ப அடுத்த படி எல்லாம் மரத்துக்கு போட்டுருவோம். இந்த நெட்ல மட்டும் நெட்டு ஃபுல்லா நினைச்சு இருக்கிற இடத்த ஒரு இடத்துக்கு இனிமேல் வெய்ய காலம் ரெண்டு மூணு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா பைப் போட்டு விடுறது, பைப் போட்டு ஊற்றி ஆளுங்க. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குடம் போட்டு தண்ணி தூக்கி வச்சு இல்லை உள்ள ஃபுல்லா நினைச்சு விடணும். தண்ணி ஊற்றி நினைச்சு விடணும். ரொம்ப நினைக்கூடாதுன்னு கொத கொதல் போகக்கூடாது. நல்லா எப்படி சொல்றது, தண்ணி ஊற்றுல தண்ணி போய் நிற்கிற அவ்வளோ காலில் ஒட்டு ஓட்ட அழுத்தி தண்ணி ஊற்றிட போதும். இல்லை வேணா உணவு ஒரே மாதிரி வைக்கிறது இல்லை. நீங்கள் அரிசி வைக்க போறீங்க, கம்பு வைக்க போய் அப்படியே கிடையாது இல்லை. கம்பு வைக்கிறோம், சோழ வைக்கிறோம், தவிடு வைக்கிறோம், எல்லாமே வைக்கிறோம். இல்லை வேணா தீவிரம் மாத்தி வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது வந்து வெளியே வந்து கோழி மேயுது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பச்சை புல் எடுத்துக்கும். நம்ம அது யாரும் வைக்க போறது, சில பேர் வைப்பாங்க, இல்லாதவங்க காட்டு பக்கம் போனால் கொஞ்சம் புல்லு போடுவாங்க. தோட்டத்தில் இருக்கிறவங்க போட மாட்டாங்க, அதனால தோட்டத்தில் புல்லு இருக்கிறாலும் அதே மேய்ஞ்சிக்கும். அதனால அந்த பிரச்சனை கிடையாது நமக்கு. வந்து எல்லாமே ஓப்பன் ப்ரீடிங், எல்லாமே ஓப்பன் ப்ரீடிங் தான். நீ எதையுமே பார்த்தீங்கன்னா கேஜி பண்ணியே கிடையாது. நம்ம சிக்கு மட்டும் தான் கேஜி வைப்போம், சிக்கு மட்டும் தான் கேஜி வச்சிருப்பேன். மற்றபடி பற்றி எதுவுமே கேஜி வைக்க மாட்டோம். கண்ணு இது டைகர்பு சேவமாங்க கண்ணன், ஏன்னா இது பியூர் டைகர்பு கிடையாது. அந்த மாதிரி ரெக்கத்தை இல்லை, சவு புந்திதா, அது வந்து செங்கரு பொங்குமாங்க கண்ணு. ஏன்னா இது வந்து டைகர் கிடையாது, வந்து செங்கரு பொங்கு. இது வந்து டைகர் வரணும்னு சொல்லி வச்சிருந்த குஞ்சுங்க. இது வந்து பட்டா பத்து மாதத்து குஞ்சுன்னு சொல்லி பட்டாங்கிறது ஒரு போட்டு பத்து மாதத்து குஞ்சு. ஏன்னா இது வந்து டைகர் கிடையாது, வந்து செங்கருப்பு. இன்னொன்று டைகர் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் டைகர் என்ன மாதிரி வரும்னு சொல்லி காட்டுறோம் உங்களுக்கு கண்ணு. இதுதான் பியூர் டைகர் பண்ணு. முன்ன பார்த்தீங்கல்ல சேவல் காட்ட முடியல, அது வந்து ஜோடி. இன்னும் கேட்டாங்க இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டைகர் இருப்புங்கண்ணு, பியூர் டைகர் இருப்பு. ஒரு முடிவில் உங்களுக்கு மாறாதுங்கண்ணு. அந்த அந்த கோல்டு பார்த்தீங்கன்னா ரக்கையில் தெரியும் உங்களுக்கு. ஆமாம், ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே பார்த்து குஞ்சு தான். ரெண்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அந்த சேவை கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். அதோட கொஞ்சம் ஒரு ரூல் கம்மியாக இருக்கும். ஒரே பார்த்து குஞ்சு தான் உங்களுக்கு தெரியும். அதை நீ திருப்பி விடுங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணு. இது கொக்கு வெள்ளை கண்ணு சேவை, பியூர் வெள்ளை. இது விசிறி வாழ்க்கை இருக்கு, நல்லா வாழ்க்கை இருக்கும். இது வயசு ஒரு வயசு ஆகுது, ஒரு வயசு ஆகுது. இப்போ வெயிட் பார்த்தீங்கன்னா இது குஞ்சு தான், பத்து மாதம் தான் ஆகுது. ஒரு வயசுக்குள்ளே பத்து மாதம் தான் இருக்கும். பத்து டு ஒரு ஒரு வருஷம் சின்ன தப்பு இல்லைங்க. இப்போ வெயிட் பார்த்தா ஒரு நாலரை வெயிட் இருக்கும், நாலரை டு அஞ்சு கிலோ உள்ள வெயிட் இருக்கும். இப்போ வச்சுக்கோங்களா, இப்போ ரெண்டு மற்ற கலர் கலர் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ஒரு வயசு ஆகுது கண்ணு. இது பார்த்தா ஒரு நாலு டு அஞ்சு கிலோ உள்ள வெயிட் இருக்கும். இப்போ அந்த குஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை வெயிட் வரும். இப்போ இதுதான் வெயிட் வரும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோ வரைக்கும் வெயிட் வரும். இந்த சேவை குஞ்சு வெயிட் வரும். இந்த மாதிரி சேவை குஞ்சு வந்தால் தான் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும் வெயிட் வரும். இல்லை அதுக்கு முன்னாடி சின்ன குஞ்சு தெரியாது கண்ணு, சின்ன குஞ்சு தெரியாது கண்ணு. குஞ்சு வளர்ந்து வந்தாதான் அது எவ்வளோ ஹைட்டு வருது, அதை வச்சு வெயிட் வரும். இதெல்லாம் நிற்கு பார்த்தீங்க, இந்த செம்பை நிற்கு, செம்பைன்னு சொல்கிறது காக செம்பைன்னு சொல்கிற ரகம். இப்போ இந்த மாதிரி ரகம் தான் குஞ்சு வந்து உங்களுக்கு வந்து வெயிட் வரும். ஒரு ஏழு கிலோ எட்டு கிலோ வரும்னு சொல்ல மாதிரிங்களா, அது இந்த மாதிரி சைஸ் குஞ்சு வரும். அஞ்சு மாதம் குஞ்சு கண்ணு ஹைட்டாக இருக்கும். இந்த குஞ்சோட ஹைட்டையும் பார்த்துங்க. இப்போ இந்த சால் ஒரு வயசு செம்பை, அதே 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 கலர் தான். இது விஷுவல் டைப்பு, இதோட ஹைட்டையும் பார்த்துங்க. இது நார்மல் ஹைட் தான் வரும். ஒரு நாலு டு அஞ்சு கிலோ உள்ளதாக வெயிட் வரும். இந்த வால் சாகுனு வால் கொட்டி இப்போ பாதி வந்து இருக்குது. இப்போ திரையில பேருங்களை போகும்போது ஒரு அரை வால் திரையிலே போவோம். சேவலுக்கு ஒரு அரை இருக்கணும். இது என்ன இது வெயிட் குறைச்சிட்டேங்கண்ணு. இது வயசு ஒன்றரை வயசு பண்ணுறது. மீட்டோல பொட்டக்கணது, அந்த பொட்டல வயசு ஏழு மாதம் ஆகுது. ஏழு மாதம் ஆகுது. எத்தனை கிலோ நமக்கு இருக்கும் இப்போ? அந்த பொட்டை மூணு கிலோ வருங்க, மூணு கிலோ வரும். என்ன இது மீட்டோல பட்ட பட்ட குஞ்சு, இந்த இந்த குஞ்சு ஒரு நாலரை மாசம் இருக்குது. இதெல்லாம் வால் குஞ்சுன்னு வச்சுக்கலாம். அதெல்லாமே அந்த ரெண்டுமே சில பேருக்கு விசிறி வாளுக்கு மீட்டோலுக்கு வித்தியாசம் தெரியாது. தெரியாதுன்னா வீட்டில் வாளுக்கு விசிறி வாளுக்கு என்ன வித்தியாசம்பாங்க, வாழோட லென்த்து தான். இப்போ அது வாழ் விசிறியா இருக்குது, நீங்கள் நார்மலாக காட்டுற வேலையும் விசிறி தான் இருக்குது அப்படிமாங்க. எல்லாம் விசிறி தான் இருக்கும், லென்த் வேணும் இல்லைங்கண்ணு வச்சுங்களா. கருப்பும் செவலையும் அப்படியே அங்க ஒரு செவல் பட்டு நிக்க பாருங்க.
அதெல்லாம் விசிறி வாள் மீட்டர் வாளில் பார்த்தீங்கன்னா வாள் கொஞ்சம் எண்ணிக்கை இருக்கும் எண்ணிக்கை இருக்கணும் எண்ணிக்கை இருந்தாலும் லென்த் இருக்கணும் ஒவ்வொன்றும் எண்ணிக்கையில் இருக்கும் ஒவ்வொன்றும் எண்ணிக்கை கம்மியாக இருந்து லென்த் இருக்கும் நம்ம எண்ணிக்கை ஒவ்வொருத்தர் எண்ணிக்கை கேட்பாங்க ஒவ்வொருத்தர் லென்த் தான் பார்ப்பாங்க வச்சுங்களா கடை அது வந்து சாம்பிள் புதிக்கணும் அது இப்போ அந்த ரகம் வந்து கொஞ்சம் ரேர் கலர் பார்த்தீங்கன்னா ஏன்டி அது மாதிரி ரெண்டு வேணா இருக்கும் இப்போ அந்த மாதிரி ரகம் கண்ணு எவ்வளோ அது குஞ்சு தான் ஒரு 6 மாதத்து குஞ்சு தான் நம்ம இந்த குஞ்சுக்கு ஒரு மதிப்பு சொல்லிடுவோம் நீங்கள் சொல்லி போட்டுருவீங்க நாளைக்கு உங்கள் சேனல் 1 மாதம் கழிஞ்சு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சொன்னீங்க அந்த வேலைக்கு கொடுப்பாங்க அதனால சைஸ் வரும்போது ஆள் தந்த மாதிரி அவரோட சைஸ் குஞ்சு சின்னதாக கொடுக்கலாம் அதுக்கு தான் ரேட் வருங்க இடத்துல பண்ணி அது பண்ணலாம் அது ஒன்றும் பிரச்சனை கண்ணு அனுசரிச்சு பண்ணிக்கலாம் கோழியோ குஞ்சோ கேக்குறாங்க போட்டோ வீடியோ பார்த்துட்டு இந்த வேணுமாங்க நம்ம ரேட் சொல்லுவோம் ஓகேங்க அதான் அனுப்பிச்சு அதை சொல்லிட்டு அதே மாதிரி வேற அனுப்பக்கூடாது ஒருத்தர் வளர்க்கிறாரு கண்ணா அது அப்படி சொல்ல செட்டு மெயின் வேணும் ஒரு இடத்துக்கு இப்போ எப்படின்னா அந்த செட்டு இருக்குதுலையோ மரம் வேணும் நலல் வேணும் கண்டிப்பாக 100% கோழி வரத்து ஆறாம் தான் சேர்க்கணும் இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னா செட்டு இருக்கா செட்டில் இப்போ தான் போட்டு வளர்த்தாங்க ஆறாம் தான் மரம் தான் எல்லாம் பார்த்து போய் எல்லாம் மரத்து மாதிரி தான் கோழி அடையும் தங்கும் கீழே மேயும் அவ்வளோதான் அப்போ நிறைய பேர் செட்டு போடல இப்போ தான் செட்டு போட்டோம் அதோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அதனால் மெயினாக வந்து கண்ணு இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் எச்சி இல்லாமல் அதோட எச்சிங் இல்லாமல் சுத்தமாக வச்சுக்கணும் அதோட எச்சிங்லேருந்து இன்ஃபெக்ஷன் ஆகும் ஒன்று என்ன அதே மாதிரி கோழிகள் டெய்லியுமே நீங்கள் வந்து தீனி போடும்போது பார்க்கணும் எல்லா கோழியும் தீனிட்டீங்களா தண்ணி ஒரு பக்கம் வச்சுனா தெரியும் ஒரு நாளைக்கு தண்ணி கோழி வச்சா தெரியும் பட் 2 நாளைக்கு தண்ணி வைக்கும்போது தெரியும் 10 தண்ணி வச்சா இந்த எல்லா கோழியும் குடிச்சிருச்சா 10 இல்லையாங்கிறது நமக்கு தெரியும் 10 இல்லைன்னா தண்ணி எக்ஸ்ட்ரா வைக்கணும் தண்ணி தான் செலவு கண்டிப்பாக தண்ணி 2 மணி நேரத்தில் வச்சுட்டா தண்ணி குடிச்சிடும் என்ன அது எல்லாருமே பண்ணணும் சில பேர் மறந்துடுவாங்க தண்ணி கொஞ்சம் மறந்துடுவாங்க என்ன தண்ணி வந்து வைக்க மறந்துடுவோம்னு வச்சுக்கணும் ஏன்னா வெயில் காலத்தில் எப்பவுமே குடிக்கணும்னு சொல்லுவாங்க இனிமேட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகம் இப்போ தீனி குறைச்சிருக்காங்க இப்போ நல்லா எல்லாத்துக்குமே நிறைய பேர் தெரியாத விஷயம் என்னன்னா வெயில் காலத்தில் அதிகமாக தீனி வச்சிருக்கோம் தின்னுட்டா இங்கே வெளியில் போகாமல் இருக்குமே கோழி நம்ம கோழி வெயில் கம்முன்னு படுத்துக்கு நினச்சிருவாங்க ஆனால் சாப்பிட்டுச்சுன்னா தீனி உதிரியாயிரும் இவ்வளோ தீனி தண்ணி இவ்வளோ தீனி கம்பு இவ்வளோ தீ கருதும் கம்பு உள்ளே போய் இதாக இருக்குது அப்போ தான் தண்ணி கோழி குடிக்காது அதனால் தோழி தண்ணி குடிக்கலன்னா கோழி சீர்னாவது சரிமா அதனால் தீனி வந்து நீங்கள் என்ன பண்ண 2 நேரம் பிரித்து போட்டுக்கணும் காத்தால் இப்போ என்ன பண்ணணும் காத்தாலும் நேரம் போடணும் தீனி காத்தால் கோழி இறங்கி வரல ஒரு 8 மணி கோழி தீனி போடணும் 8 மணி தீனி போட்டு விட்டீங்கன்னா அதாவது சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்துடும் ஒரு பக்கம் இந்த மாதிரி நிழல் நின்று மாதிரி நின்று படுத்து குப்பை கடிச்சு படுத்துடும் அதே மாதிரி 3 மணிக்கு அடுத்து தீனி போட்டுருங்க ஏன் 3 மணி தீனி போடுறது ஒரு முழு காரணம் கிடைக்கா நிறைய பேர் பார்த்து கோழி அடைஞ்ச போய் தீனி போடுவாங்கன்னு நீங்கள் ஒரு 3 மணி தீனி போட்டு சாப்பிட்டு 2 மணி சுற்றிட்டு கொஞ்சம் செரிமணம் ஆயிரும் தண்ணி போகும்போது நைட்டு ஃபுல்லாக தண்ணி குடிச்சு படுத்து நைட்டில் படுத்துடும் நைட்டில் வந்து யாரையும் தண்ணி குடிக்காது கோழி நம்ம மாதிரி இருந்துச்சு நம்ம நைட்டு தூங்கி தூங்கி கோழி குடியாது அதனால அதுக்கு திரும்ப வச்சுதான் பரவாயில்ல நீங்கள் வந்து இருக்கிற தண்ணி தீனி வச்சுட்டு சாப்பிட்ருவோம் தண்ணி குடியாது இப்போ படுத்து இருக்கிற சொல்லி போய் போய் படுக்க பார்த்து அதனால தீனி வந்து உள்ளே போயிடாங்க ட்ரையாக பிடிச்சிடும் பிடிச்சிடலாம் தண்ணி இருக்க விற்க ஆரம்பிச்சிடும் கோழி வந்து கத்தெல்லாம் உறங்கிடும் இறங்கி நடக்காது இந்த வெய்ய காலத்துக்கு அம்மா வருங்கண்ணு இந்த வெய்ய காலத்தில் நல்லா கேட்டுங்க இப்போ பனிக்காலம் முடிஞ்சு வெய்ய காலத்தில் அடைச்சி மட்டும் உங்களுக்கு அம்மா வரும் வந்து சளி வரும் சளி அம்மையும் சளியும் வந்தால் காய்ச்சல் வரும் காய்ச்சல் வந்தால் வெள்ளக்கடிச்சல் வரும் வெள்ளக்கடிச்சல் நோய் ஸ்டார்ட் ஆச்சுன்னாவே அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து உள்ள குறைசன் சொல்லி கேட்பீங்களா தலை பெருசாக வீங்கி போய்ப்பாரு கண்ணு தான் பெருசாகி போய் தலையாக பெருசாக வீங்கிடும் அந்த மாதிரிலாம் வந்துடும் அதுக்கு வந்து நீங்கள் அந்த குறைசா நோய் வந்து என்ன பண்ணுறாங்க நீங்கள் வந்து ஊசி போட்டாலும் கேட்குறதுல சும்மா கேட்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் மெயின் வந்து யாரும் கண்ணுக்கு வைத்தியம் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு இந்த மாதிரி தலை வீங்கிச்சிங்க என்ன பண்ணலாம் இந்த ஊசி போட்டால் அந்த ஊசி போட்டம்பாங்க நீங்கள் வந்து காய்ச்சலுக்கு மட்டும் தான் ஊசி போடுறீங்க வீக்கத்தில் எனக்கு என்ன கொடுங்க ஆன்டிபயோட்டிக் எதுவுமே கொடுத்துக்க மாட்டாங்க கண்ணுக்கு ஐ ட்ராப் 100% நம்ம ஐ ட்ராப் ஒன்று இந்த ஐ ட்ராப்லாம் விட்டால் கூட அந்த கோழி குஞ்சு தீனி கூட நீங்கள் வைக்க தேவை தண்ணி இல்லை போடல கரை சொல்லணும் நீங்கள் வந்து மெயினாக வந்து தண்ணி வைக்கணும் தண்ணியில் வந்து ஒன்று ஃப்ரோட்டான் டானிக்க இந்த வெய்ய காலத்தில் இல்லை லீஃபி டியூ லிவர் டானிக்க ஏன்னா இந்த வெய்ய காலம் சளி பிடிக்கிறனால லங்ஸ் தான் இதே தான் பிடிக்கும் வருது இதை வச்சிங்கன்னா அது கொஞ்சம் குறையும் குறையும் போது கோழி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு தீனி தண்ணி தீனி கம்மியாக அது கொஞ்சம் கம்பாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து கண்ணுக்கு ஒரு சொட்டு மருந்து விட்டால் கூட தண்ணி வைங்க குடிக்கிட்டு ஃபுல்லாக அது மட்டும் குடிச்சாட போதும் நீங்கள் தீனியே வைக்கலான்னு தப்பில்லை கண்ணு தீனி வந்து அதிகமாக தீனி சுத்தமாக வைக்க தேவையில்ல ஒரு கண்ணு 2 கண்ணு மூடி விஷயம் கோழி நீ தண்ணி மட்டும் வச்சாட போகுது
கண்ணுக்கு மட்டும் டெய்லி ஒரு காத்தால சொல்லிட்டு மயம் சொல்லிட்டு சாயங்காலம் சொல்லிட்டு ஒரு மூணு வேலைக்கு மருந்து ரெண்டு கண்ணு விட்டு தொடச்சு விட்டு மருந்து வச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக கண்ணு வந்து மண்டல வீக்கம் குறைஞ்சி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் அதுவே தீண்டி இருக்கும். தண்ணி மட்டும் நீங்கள் தலையை கட்டணும், தண்ணி குடிச்சுக்காது. தண்ணி மட்டும் அதிகமாக போடாமல் மெயின்டைன், தண்ணி மட்டும் கொடுத்து போடுறது சரிங்களா. ஆனால் இப்போ வந்து கோழிகளை பற்றி ரொம்பவே கிளியராக வந்து தகவல் வந்து கொடுத்துருந்தீங்க நன்றினா. இந்த மாதிரி வந்து நம்மளோட வீடியோ பார்த்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ்லையுமே வந்து இல்லை கண்டிப்பாக எல்லாத்தையுமே சொல்லுறது தான் பெஸ்ட்டான ப்ரைஸுக்கும் பண்ணிக்கூட வேணும் பியூராக பண்ணிக்கலாம். ஓகே நன்றி. உங்களோட பொண்ணான நேரத்தை செலவு பண்ணி எங்களுக்காக இவ்வளோ தகவல்களை சேர்த்துக்கு ரொம்ப நன்றினா. நன்றி.